Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken kurma எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் அரைச்சுக்கலாம். நான் வந்து ஒரு அரை தேங்காய் எடுத்துக்கேன். இத மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 4 முந்திரி போடுறேன். கசகசாவை நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் கசகசாவை சுடு தண்ணில ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வந்தறலாம். இப்போ நம்ம இந்த தேங்காவை நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இங்க மசாலா எடுத்து வச்சிருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லி தூள் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி mix பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப குருமா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ நான் ஒரு பிரஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இதுல வந்து நம்ம சோம்பு, பட்டை கிராம்பு தூள், ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுல நம்ம ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் நான் வெட்டி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ இது நல்லா குக் ஆயிருச்சு. இதுல வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகுற வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இதுல நம்ம வந்து 3 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இதுல வந்து நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச இந்த பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது மசாலா பேஸ்ட். இதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா பேஸ்ட்லயே கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிருக்கேன், அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த 1 கிலோ சிக்கனை வந்துட்டு நான் மஞ்சள் தூளும் தயிரும் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை நான் நல்லா mix பண்ணிட்டேன். இதுல 2 ஸ்பூன் தயிர் ஊத்திக்கலாம். தயிர் ஊத்திட்டு இதை நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா தயிர் ஊத்தி mix பண்ணியாச்சு. இதுல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இதை நல்லா mix பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா mix பண்ணியாச்சு. இத நல்லா மூடி வச்சிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நான் ஓபன் பண்ணிட்டேன். பிரஷர்லாம் போயிருச்சு. ஓபன் பண்ணிட்டேன். நல்லா சிக்கன்ல நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து உப்பு பார்த்தலனா உப்பு பார்த்து போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நீங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.